அன்பிற்கும் மாசத்திற்குரிய பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அதாவது ஒரு கிராமம் என்பது நகரத்தார் பார்க்கக்கூடிய ஒரு அதிசய மனிதனாக பார்க்கக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு கிராமத்தான் என்பதை, ஆனால் அந்த கிராமத்தில் இருந்துதான் மிக பெரிய விதைகள் உருவாகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. அந்த விதை இன்று இங்கே உருவாகி இருப்பதிலே நானும் ஒரு கிராமத்தை சார்ந்தவன் என்பதிலே பெருமை அடைந்து, இந்த கிராமத்தில் உருவாக்கப்பட்ட விதைக்கு அடித்தளமாக இந்த இடத்திலே அவரை உங்கள் சார்பாக கௌரவிக்க விருப்பப்படுகின்றேன். சிறப்பு மிக்க நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்றி நிகழ்ச்சியை கௌரவித்துக் கொண்டிருக்கும் சாமார்பட்டினுடைய முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் தலைவர் கலைஞன் அவர்களுடைய உள்ளத்தில் நிறைந்தவர், நமது மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர்களுடைய உள்ளங்களிலே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அவர் மதிப்பிற்குரிய அண்ணன் விஜயனன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இருந்துள்ள மூத்த பெரியோர்களே, இளைஞர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, எனது அன்பான வணக்கங்களை இந்த இடத்திலே சமர்ப்பித்துக் கொண்டு ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிக்கணும்னு நான் விரும்பப்படுறேன். இது மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வந்து நாங்கள்லாம் பெருமையாகவே கருதுகிறோம். அதாவது அரசியல் நிகழ்ச்சிகளில் பல இடங்களில் நாங்கள் போய் கலந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகை, இது மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதமான சூழல். அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா நிறையா வீடுகளில் வந்து குழந்தைகள் பெரியவங்கள் எல்லாருமே படிக்கக்கூடிய விஷயங்கள் மறந்துக்கிட்டே வருது. உனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பேப்பர் இருக்கும், புத்தகங்கள் இருக்கும், இல்லை பக்கத்து வீட்டில் பேப்பர் எடுத்துக்கணும் கூட படிப்பாங்க, கடையில் இருக்க புத்தகங்கள் வாங்கணும் கூட படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து நவீன காலங்கள் மாற மாற ஃபேஸ்புக்கு இன்டர்நெட்டு அப்படின்னு சொல்லி போக போக வாசிப்பு அப்படின்ற தன்மை வந்து நிறையா குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாமே ஃபோன் உள்ள மார்க்கெட்டுக்கிறாங்க, ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அப்படின்ற பார்த்து கண்டிப்பாக வந்து வாசிப்பு வந்து உறுதியாக ஒரு மனிதனுக்கு தேவை. அந்த வாசிப்பு இல்லை அப்படின்னா ஒரு மனிதன் வந்து முழுமை அடையவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில். கண்டிப்பாக வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையானது மிகப்பெரிய அவசியமானது வாசிப்பு. ஒரு குழந்தையோட ஆரோக்கியம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்புல தான் இருக்கும். ஒரு குழந்தையோட ஆரோக்கியம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்புல தான் இருக்கும். அந்த குழந்தையோட மன வளர்ச்சி எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நூலை வாசிக்கிறதுனால அந்த குழந்தையோட மன வளர்ச்சி உருவாகும். ஒரு தாய் வந்து கருவுற்ற தாய் வந்து கண்டிப்பாக வந்து நடைமுறைக்கு கடைபிடிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா, ஒரு குழந்தை நல்ல ஆரோக்கியமாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தாய்மார்கள்லாம் இருக்கீங்க. ஒரு குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமாக பிறக்கணும் அப்படின்னா அந்த கருவுற்ற தாயை என்ன செய்யணும், நல்ல பழங்கள் வாங்கி தர்றோம், நல்ல உணவு வகைகள் வாங்கி தர்றோம். ஆனால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை உருவாக்கணும், அறிவுபூர்வமாக வளரணும், மன அழுத்தம் இல்லாமல் ஒரு தாய் இருக்கணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த தாய்க்கு தேவையான மிகப்பெரிய மருந்து என்ன தெரியும்னா ஒரு புத்தகத்தை வாசிக்கிறது தான். ஒரு கருவுற்ற தாயோட வலி அதனோட மனநிலை எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக பெண்கள் உணர்ந்தக்கூடிய விஷயம். அது மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அந்த வாசிப்பில் தான் இருக்குது. அதே நேரத்தில் குழந்தைகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு தாய் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அந்த குழந்தையோட மனசில் போய் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு தாய் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அந்த குழந்தையோட மனசில் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஒரு தாய் வந்து நல்ல நூல்களை வாசிக்க வாசிக்க அந்த தாய் என்ன நினைக்கிறாங்களோ அந்த குழந்தையோட மனநிலையில் உருவாகும். மெல்லிய இசைகள் ரசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகினால் அந்த குழந்தை மென்மையான குழந்தையாக உருவாகக்கூடிய சூழல் கண்டிப்பாக வளரும். அதனால் பெண்கள் தயவு செய்து கருவுற்ற பெண்கள் கண்டிப்பாக வந்து நூல்களை வாசிப்பது ஒரு மிகப்பெரிய கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஊரை தாண்டி மற்ற ஊர்களுக்கு போகக்கூடிய சூழல் இருக்குது, வெளி மாவட்டங்களுக்கு போகக்கூடிய சூழல் இருக்குது, வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய சூழல் இருக்குது. ஒரு குடும்பத்தில் வந்து மூணு வகையான புத்தகங்கள் கண்டிப்பாக இருக்கணும் இன்றைக்கி இருக்கிறதில்ல. ஒன்று வந்து தமிழ் அகராதி கண்டிப்பாக இருக்கணும், இரண்டாவது ஆங்கில அகராதி கண்டிப்பாக இருக்கணும், மூணாவது அட்லஸ் இருக்கணும். தமிழ் அகராதி அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து தமிழை மறக்கக்கூடிய சூழல்கள் வந்து எல்லா பள்ளிகள் வந்து வியாபாரமாகி தமிழை மறக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ் வந்து மறையக்கூடாது, நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப அகராதிகள், தமிழ் அகராதி கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும்.
அதே நேரத்தில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறதோட புது அறிவு புது வளர்ச்சி அப்படிங்கிறப்ப இன்னைக்கு இருக்கிற நவீனமான காலகட்டங்களுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஆங்கில புலமை வந்து கண்டிப்பாக தேவை. அதனால் ஆங்கில அகராதி கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் இருந்தாகும், ஒரு குழந்தைக்கு தேவையானது. அதே போல் இன்றைக்கி வந்து நான் எந்த ஊரில் என்ன நடக்குது, எந்த நாட்டில் என்ன நடக்குது, எந்த மாநிலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ வந்து அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அட்லஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. இது மூணும் வந்து கண்டிப்பாக